வருங்கால முதல்வராக வரவிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரி நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னொரு செய்தி, அவர் பார்வையற்றவர். அவரு பார்வையற்றவர். அவரு இப்பதான் நானே படிக்கிறேன். சரி, படிங்க படிங்க, பேசுங்க பேசுங்க. நான் தளிர்மருங்கூர் கிராமம் திருவாடானை தொகுதியிலிருந்து நான் இங்கு வந்திருக்கிறேன். என்னுடைய கோரிக்கை என்ன என்றால், என்னுடன் பிறந்தவர்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள். என்னுடைய மனைவி வந்திருக்காங்க, என்னுடைய சகோதரரும் மாற்றுத்திறனாளி, என்னுடைய தாயும் மாற்றுத்திறனாளி. ஆகவே நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறேன். என்னுடைய தகுதி எம்ஏ பிஎட். அது மட்டுமல்ல, இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் 2013 நான் தேர்ச்சி அடைந்திருக்கிறேன். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக நடத்தக்கூடிய தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்து 7 வருடங்களாக என்னுடைய மன உளைச்சலை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். ஆகவே ஒட்டுமொத்தமாக 80,000 குடும்பம் காத்துக்கொண்டு கிடக்கிறோம். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள், கால்கை முடியாதவர்கள் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி. ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்த அனைத்து 80,000 குடும்பத்திற்கு நீங்கள் உறுதியை தர வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை வகுத்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், நாங்கள் கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நேரே வந்து எங்களை சந்திச்சு, எங்கள் குடும்பத்தில் 5 பேரும் நாங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறனால எங்களை வந்து நேரே வந்து சந்திச்சு எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒன்றியம் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி செய்தது, ரொம்ப நன்றி. நான் ஐயா அவர்களை நான் வந்து வானொலியில் டிவியில் தான் நான் அவருடைய வாய்ஸை நான் கேட்டிருக்கேன். இதுவரைக்கும் ஐயாவை நான் தொட்டு பார்த்ததில்லை, ஆனால் கடைசியாக நான் தொட்டு பார்க்கணும். நான் இந்த கூட்டத்திலிருந்து முடிஞ்சிட்டு போறதுக்குள்ள ஐயாவை நான் தொட்டு பார்த்துட்டு தான் நான் வெளியே போவேன். ஒட்டு மொத்தமான மாற்றுத்திறனாளிகளினுடைய எதிர்கால கனவுகளினுடைய நாயகனாக இந்த ஐயா இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த எங்களுக்கு உறுதியை இந்த கூட்டத்திலே தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நான் விடைபெற்று இடம் அமர்கிறேன். ஐயா வணக்கம், நன்றி. ஐயா, இந்த சாண்டியாகோ இந்த எம்ஏ பிஇடி படித்தவர் என்னை வந்து தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். முதல் ரோல் வந்து உட்கார வச்சுருக்கோம். இப்போ நான் கீழே இறங்கி போய் அவர் தொட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். வானத்தில் ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா, மறந்து கிடக்கும்